உத்தரப்பிரதேசத்தில் பதினோரு மக்களவை தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு அளிக்க முன்வந்திருப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இது தொடர்பான முடிவை தேசிய தலைமையே எடுக்கும் என காங்கிரஸ் கட்சியின் உத்தரப்பிரதேச மாநில தலைவர் அஜய் ராய் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு வருமான தொகுதிகளை ஒதுக்கியுள்ளதாகவும் இது ஒரு நல்ல தொடக்கம் எனவும் அகிலேஷ் யாதவ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி அதிகரிக்கும் எனவும் இந்தியா கூட்டணியின் வியூகம் வரலாற்றை மாற்றும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் சமாஜ்வாதி கட்சியின் தலைமை காங்கிரஸ் தலைமையுடன் தொடர்பில் இருப்பதாக கட்சியின் செய்தி தொடர்பாளர் ராஜேந்திர சௌத்ரி தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சிக்கு இதைவிட கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சிக்கு பதினோரு தொகுதிகளும் ராஷ்டிரிய லோக்தள் கட்சிக்கு ஏழு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சமாஜ்வாதி கட்சி எஞ்சிய அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் எனவும் அவர் கூறினார் அகிலேஷ் யாதவின் ட்வீட் குறித்து தேசிய தலைமை முடிவு செய்யும் என காங்கிரஸ் கட்சியின் உத்தரப்பிரதேச மாநில தலைவர் அஜய் ராய் கூறினார் அதே நேரம் பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் வலுவான முடிவு கிடைக்கும் எனவும் அவர் கூறினார் கூட்டணி பற்றி அகிலேஷின் கருத்து குறித்து பதிலளித்த ஜெய்ராம் ரமேஷ் அசோக் கெலாட் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் முடிவு எட்டப்பட்டவுடன் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் பேச்சுவார்த்தையில் எட்டப்படும் முடிவு காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி மற்றும் இந்தியா கூட்டணிக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவும் அவர் கூறினார்